என்ன செய்யுதுன்னு தெரியாம குழம்பி போய் அதிமுகவும் பாஜகவும் அவங்களும் குழம்பி போயிருக்காங்க, மக்களையும் சேர்த்து குழப்பிட்டு இருக்காங்க. இப்ப இரண்டு மூன்று நாட்களாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கூட்டணி இருக்கா இல்லையா. காலையில இருக்குன்றாங்க, மத்தியானம் இல்லைன்றாங்க. இதுல ஒரு நாலு முன்னாள் அமைச்சர்கள் யாருக்கும் சொல்லாம திருட்டுத்தனமா டெல்லிக்கு போயிருக்காங்க. இங்கேருந்து டெல்லிக்கு ஸ்ட்ரெயிட்டா ஃபிளைட் இருக்கு, நேரடி விமான சர்வீஸ் இருக்கு. இங்கேருந்து போனா தெரிஞ்சிடும்னு ரெண்டு பேர் திருட்டுத்தனமா இங்கேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து டெல்லி, இன்னொரு ரெண்டு அமைச்சர் இங்கேருந்து கொச்சின் போய் கொச்சின்லேருந்து டெல்லி. ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. நான் இந்த பிரச்சனை ஆரம்பித்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இது உட்கட்சி பூசல். நம்ம திமுக பல்வேறு அணிகள் இருக்குல்ல, இளைஞர் அணி, மாணவர் அணி, மீனவர் அணி, அயலக அணி, இப்படி பல்வேறு அணிகள் இருக்கு. அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு அணி தான் அதிமுக. அதிமுகன்னா அண்ணா திமுகன்னு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்களா? இல்லை, அது அமித்ஷா திமுக. என்னைக்கு முன்னாள் அமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்தாங்களோ அன்னைக்கோட அந்த கட்சியை அவங்க கிட்ட அடகு வச்சாச்சு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் என்ன சொன்னாங்க, மோடியா லேடியான்னாங்க. ஆனால் அந்த அம்மா இறந்த பிறகு முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க, மோடி தான் எங்கள் டாடின்னாங்க. இப்போ சொல்கிறேன், இது நாடகம், இது முதல் முறை கிடையாது. கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்து ஓட்டு பிச்சை எடுப்பாங்க. ஒருத்தன் திருடன்னா ஒருத்தன் கொள்ளக்காரன். இதுதான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.